நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை அலங்காநல்லூர் அருகே நெடுங்குளம் வலசை பகுதியை சேர்ந்தவர் தான் வெள்ளை பிரியன். இவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு அபிநயா என்ற பெண்ணை காதலித்து பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதன் பிறகு அதே பகுதியில் உள்ள தோட்டத்தில் வீடு கட்டி இருவரும் குடும்பம் நடத்தி வந்தனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியான அபிநயா அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ஆண் நண்பருடன் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில்தான் நேற்றும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நிதானம் இழந்த கணவன் வெள்ளைப்பிரியன் மனைவியான அபிநயாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதையடுத்து உடலை அருகில் உள்ள கிணற்றில் குடியில் போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். விசாரணை நடத்திய ஆலங்குளம் போலீசார் தப்பி ஓடிய கணவர் வெள்ளைப்பிரியனை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.